ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்டிமேட் மில்லியன்ஸ். நான் உங்க சா. நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன். அங்க வந்து நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது பாத்தீங்கன்னா, எல்லா பிரைஸுமே ரொம்ப கம்மியா இருந்தது. கிச்சன் ஐட்டமா இருக்கட்டும், கிளாஸ்வியரா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம இங்க தமிழ்நாட்டுல வந்து வாங்குறதை விட, இல்ல நம்ம இங்க ஆன்லைன்ல பாக்குற ரேட்டை விட ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல நீங்களும் பெங்களூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். எந்த கடையை நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இருந்த ஏரியாலே வந்து பக்கத்துல வந்து விஷால் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. அது சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் எல்லா பொருளுமே வந்து இருந்தது. ஓகே, நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணிடலாம் அந்த கடையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அப்போ வந்து ஒரு குட்டியா ஒரு இன்சிடென்ட் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அது வந்து புதுசா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க மேபி இதுக்கு முன்னாடி கூட பாத்துருக்கலாம். அந்த கடையில வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அலோ பண்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எந்த ஷாப்லயுமே அலோ பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, அவங்க வளர்க்குற ஒரு டாகையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த டாகுக்காக வந்திருந்த ரெண்டு குட்டி பசங்க கூட வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ட்ராலியே எடுத்துட்டு, நல்ல பெரிய ட்ராலி எடுத்துட்டு, அதுக்கு வந்து பெட்ஷீட்டும் கொண்டு வந்திருப்பாங்க போல. அந்த பெட்ஷீட்டையும் உள்ள போட்டு அந்த டாகையும் உள்ள வச்சுட்டு அந்த கடை ஃபுல்லா எல்லா மாடியும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. யாருமே எதுவுமே சொல்லலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, திட்டிட மாட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். யாருமே எதுவுமே சொல்லலை, அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பும் நான் வந்து எடுத்திருக்கேன், இந்த வீடியோ அட்டாச் பண்றேன், பாருங்க. Thank you.
ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன் இன்னைக்கு தான். இன்னைக்கு ஹோல் ஹேருக்கு உட்காந்து பொறுமையாக பண்ணேங்க. ஆனால் என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ எப்படி தெரியுது வீடியோக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் நான் வேற கட் வேறு பண்ணியிருக்கேன்னா, எல்லாம் சேர்த்து பண்ணி ஷார்ட் ஆகிக்கிட்டேன் ஹேரை, அது ஒரு வேற விஷயம். A few moments later. ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கு. என்னோட சொரட்டை முடிக்கி இது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க சொரட்டைன்னு. ஓகே, நான் அந்த செயின்லாம் கூட நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்து போட்டிருக்கேன் வீடியோ. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வைப்பா. பொறுமையா இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பாக்குறேன். அன்டில் பை.